வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜெய். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அல்கோர் பார்க், கத்தாரில் இருக்கிற ஒரு அழகான பார்க்கு ப்ளஸ் ஜூ, மிருக காட்சி சாலை. வாங்க பார்க்கலாம் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளாடி. இது தோஹாலிருந்து ஒரு 52 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. எல்லா நாளுமே 8 மணிலிருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஓப்பன். பெரியவங்களுக்கு 15 ரியால் டிக்கெட்டு, சின்ன குழந்தைங்களுக்கு 10 ரியால் டிக்கெட்டு, ட்ரெயினில் போகிறதுக்கு 5 ரியால். இது வந்து ஃபேமிலி பார்க் தான். ஆனால் வாரத்துக்கு ஒரு நாள் பேச்சுலர்ஸ் அலோவ் பண்ணுறாங்க, அதே அன்னைக்கு ஃபேமிலியும் வரலாம். ஆனால் டியூஸ்டே மட்டும் லேடிஸ் ஒன்லி. ஃபேமிலியாக வந்தாலும் ஜென்ஸ் அலோவ் பண்ணலை. ஏன்னா டியூஸ்டே வந்து தான் என்னை திருப்பி விட்டாங்க. அதே அன்னைக்கு தான் சொன்னாங்க பேச்சுலர்ஸுக்குன்னு சொல்லிட்டு, ஒரு நாள் இருக்குன்னு சொல்லிட்டு. அதை நான் கடைசியில் சொல்கிறேன். டியூஸ்ட் இங்கே உள்ளாடி என்ட்ரியாவப்போ ரைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூடாரம் இருக்கும். அதுக்கு உள்ளாடி வந்து கண்ணாடி கூண்டுக்குள்ளே நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. நிறைய வெரைட்டி குரங்கு, இந்த மலைப்பாம்பு சுற்றுக்கும் நல்லாயிருக்கு. இந்த இருக்கல தவித பிற குரங்குலாம் வித்தியாசமான குரங்கு நிறைய இருக்குது. நிறைய பார்க்குற மாதிரி இருந்தது. இது பூனை தான், ஆனால் அது வந்து பார்க்க சிறுத்தை குட்டி மாதிரி இருக்குது. அது நிறைய பேர் சுற்றி இன்னும் பார்த்துட்டு இருந்தாங்க. இதுக்குள்ள நிறைய பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் குள்ள நிறைய ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது போனாய் பார்த்துருக்கேன். வந்து பார்க்குற அந்த இதை சுற்றி தான் கண்ணாடி கூண்டுக்குள்ள ஒவ்வொரு வெரைட்டி ஆட்டு வச்சுருந்தாங்க. நிறைய வெரைட்டி குரங்கு தான் அதிகமாக வச்சுருந்துச்சு. ஆனால் வித்தியாசம் வித்தியாசம் நிறைய இருக்குது. மலைப்பாம்பு அப்படி வெரைட்டியாக இருந்துச்சு. இதை சுற்றி இப்படி தான் வச்சுருக்காங்களா, இதுதான் அந்த இடம். வரி குதிரை ஒட்டக சிவிங்க ஆட்களை பார்த்தது அங்கே நின்றது வந்து அப்படியே கிட்ட வந்து நின்று போஸ் கொடுக்குது. அதுவும் பழகிடுச்சு ஆட்கள் வந்து போகிறத பார்த்து பார்த்து. அழகாக கிட்ட வந்து போஸ் கொடுத்து நினைக்குது வந்து. ஒட்டகச்சிவிங்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு மேடை அமைச்சு வச்சுருக்காங்க. அது உயரமான இடம். அது கிட்ட நின்று பார்க்கலாம். அங்கே போயிட்டு நம்ம செல்ஃபி ஆகிட்டு ஒரு வீடியோ எடுத்துருக்கு. ஒரு வகை மான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு அந்த இடத்துல பார்க்கறதுக்கு. இந்த மான் நிறைய வெரைட்டி மான் இருக்குது. அங்கே நிறைய வகை கிளிகள் எல்லாம் கூண்டுக்குள்ள அடைச்சடிச்சு வச்சிருக்காங்க. அங்கேயாட்டு பார்க்கறது செம்மையா இருக்கு. இந்த வலை போட்டு கூண்டு வச்சுருக்காங்களா, இதுக்குள்ளதான் நிறைய வகை பறவை மயிலெலாம் இருக்குது. பார்க்கலாம் வாங்க. உள்ளாடி போய் பார்க்குறதுக்குள்ள என்ட்ரன்ஸ், இங்கே நிறைய மயில் புறாக்கள்லாம் நின்றுட்டு இருந்துச்சு. அதை வலை போட்டு கூண்டு அமைச்சு வச்சுருந்தாங்கன்னு சொன்னீங்களா, அதுதான். இங்கே பாருங்கள், ஒரு மயில் அழகாக தோகை விரித்து ஆடிட்டு நிற்குது. செம வியூஸு. நான் இங்கே பார்த்துட்டு நிற்கிறத பார்த்துட்டு அங்கேருந்து திரும்ப ஓடி வந்தாங்க ஒரு ஃபேமிலியாட்டு. ஃபேமிலிங்கிறதுனால வீடியோ எடுக்கலாங்க. நான் திரும்பி ஒரு அழகாக போஸ் கொடுத்துட்டு இருக்குது. பார்த்தீங்களா, நல்லா இருந்துச்சு. இது கிட்ட இருந்து பார்க்குறதுக்கு அதுவும் இன்னொரு ரெண்டு போகிறதுக்கு ஒரு ஃபுட் பிரிட்ஜ் அமைச்சிருக்காங்க, நடந்து போகிறதுக்கு ஒரு பாலம் மாதிரி. செம வியூங்க, சுற்றுக்கும் அப்படியே தண்ணி போகிற மாதிரி, அப்படியே ஒரு சின்ன ஓடை மாதிரி. அதுக்கப்புறம் லங்கிங்கியாட்டு ஒரு அருவியிலேருந்து தண்ணி கொட்டுற மாதிரிலாம் அழகாக அமைச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு செம வியூ. ஃபுல்லாகவே எல்லா பக்கமும் வந்து மயில், பல வகை வாத்து, பல வகை கொக்கு, புறா அப்படின்னு சொல்லிட்டு நிறைஞ்சு நிற்குது இந்த இடத்துல. செம வியூ இந்த இடத்த உள்ளாடி வரும்போது.
அதுபோக அங்கங்கேயாட்டு அருவி மாதிரி அமைச்சு வச்சுருக்காங்க. அது பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த இடத்துக்கு உள்ளாடி வரும்போது இந்த அது தனியாக ஒரு கூண்டு போட்டு வலை போட்டு அமைச்சு வச்சுருக்காங்க. ஏன்னா அவ்வளோ வெரைட்டி பறவைகள் மயில் அது நிற்கிறதுனால. மயில் ரொம்ப கிட்ட போகிறது வரையும் பயம் இல்லாமல் அப்படியே நின்றுட்டு இருக்குது. அழகான ஒரு போஸ் கொடுத்துட்டு இடத்துல வந்து சின்ன பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க விளையாடுறதுக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ விளையாடுறதுக்கு நிறைய வெரைட்டி இருக்குது. ஃபேமிலியாக இருக்கவங்க கத்தாரில் ஃபேமிலியாக இருக்கவங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறதுக்குள்ள நல்ல ஒரு இடம் இது. சூப்பர் சூப்பர் பிளேஸ் இது வந்து கத்தாரில். நிறைய பேர் வந்திருப்பீங்க, நிறைய பேர் தூரங்கிறதுனால அநேகமாக தெரு வந்திருக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர் வியூஸ் இந்த இடத்துல, நல்ல விளையாடுறதுக்கு குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்குள்ள நல்ல இடம் இருக்குது. மிருக காட்சிக்கு நிறைய வெரைட்டி மிருகங்கள் எல்லாம் உள்ளாடி இருக்குது. மேலும் இருக்குது புலி, சிங்கம், சிறுத்தை எல்லாமே இருக்குது. வாங்க பார்க்கலாம். அங்கே அப்படியே ஒரு அழகான ட்ரெயின் இருக்குது. அந்த ட்ரெயினை ஓட்டுறது வந்து நம்ம தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு அண்ணன் தான், முஜிப்புன்னு சொல்லிட்டு. முஜிப்புன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் இருக்காங்க. அவங்களுக்கு சொன்னால் தெரியும் நை சைட்லேருந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. நான் நல்லா பேசிக்கிட்டு இருந்தோம் ரொம்ப நேரம். நீங்கள் பார்க்குள்ளே போனீங்கன்னா அண்ணன்ட்ட பேசலாம். முஜிப்புன்னு சொல்லிட்டு நை சைட்டுன்னு சொல்லிட்டு சொன்னால் அவருக்கு தெரியும், யூடியூப் சேனல்லேருந்து வந்தாங்கன்னு சொல்லிட்டு. இந்த ட்ரெயினில் போகிறதுக்கு 5 ரியால் தான் டிக்கெட்டு. அந்த பார்க்கு ஃபுல்லாகவே சுற்றி காமிச்சிட்டு வருவாங்க. சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் பேச்சுலர்ஸ் எண்ணெய் வர்றது எண்ணெய்க்கு உள்ளாடி போகலாம்னு சொல்லிட்டு. சண்டே மட்டும் அலோவ் பண்ணுறாங்க பேச்சுலர்ஸுக்கு, வித் ஃபேமிலியும் வரலாம்னு ப்ராப்ளம். இது வெள்ளை புலி. இது வந்து குட்டி தான் அங்கே கேட்டப்ப சொன்னாங்க. இதோடைய தாய் வந்து வேறு பக்கமாக இருக்குது. பெரிய புலி வந்து வேறு பக்கம் அடைச்சி வச்சுருக்காங்க. அதை நம்ம லைட்டாக பார்க்கலாம். இது ரெண்டுமே அங்கேயும் மட்டு விளையாடிட்டே இருக்குது. ரெண்டு ஓனாய் சுத்திட்டு இருக்குது. இதை சுத்தி இந்த பக்கத்துல நிறைய கூண்டு இருக்குது. வெரைட்டி வெரைட்டி குரங்கு. அதிகமாக குரங்கு இருக்கனால எடுக்கவே இல்லை நான். இந்த புலி வந்து பங்களாதேஷ் புலியா இது.
இதான் உலகத்தில் டேஞ்சரஸ் புலின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி சுத்துக்கும் அந்த பக்கம் மட்டும் புலி இருக்குது, கருஞ்சிறுத்தை, சாத சிறுத்தை, பெரிய வெள்ளை புலியெல்லாம் இருக்குது. எல்லாத்தையுமே நான் வீடியோவில் காமிச்சேன், ரொம்ப லெந்தாக போகணுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷார்ட்டாக தான் போட்டிருக்கேன். ஃபேமிலியாக இருக்கிறவங்களும் சரி தான், பேச்சுலர்ஸ் சண்டே வரலாம். நல்ல ஒரு இடம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.